பொருளானது முக்கிய அச்சின் மீது சீக்கு அப்பால் உள்ள பொழுது. பொருளாக ஒரு பரதநாட்டிய ஆடக்கூடிய சிறுமியை எடுத்திருக்கோம். அவங்க பரதநாட்டிய ஆடுற வந்து சீக்கு அப்பால் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களை நம்ம பொருளாக கருதும் பொழுது அந்த பொருள் இருக்கின்ற இடத்துல அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதுலேருந்து அவங்களோட தலைப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கரானது முக்கிய சிகிச்சையாக செல்கிறது. முக்கிய சிகிச்சையாக செல்லக்கூடிய கர் வந்து முக்கிய குவி வழியாக செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து மற்றொரு கயிறு எடுக்கிறோம். மற்றொரு கயிறு வந்து என்னென்னா உங்களுக்கு வலை மையம் சி வழியாக செல்கிறது. அது ஆடிப்பட்டு எழுத பிறகு எந்த திசையில் வந்துச்சோ அதே திசையில் உங்களுக்கு திரும்பி செல்லும். அப்போ இந்த இரண்டு கயிறிலும் ஒன்றை ஒன்று குறுக்கிடக்கூடிய அந்த பயிரெலாம் பிம்பம் தோன்றும். மற்றொரு கயிறு நம்ம கருதலாம். அந்த கயிறு வந்து என்னது பீயில் பட்டும் பொழுது எந்த கோணத்தில் வருதோ அதே கோணம் திரும்பும் பொழுதும் இந்த மூன்றாவது கயிறாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இங்கே ரெண்டு கயிறு மட்டும்தான் எடுத்திருக்கோம். பிம்பம் சிக்கும் எஃப்க்கும் இடையே தோன்றுகிறது. சிறிய தலையிலான மெய்பிம்பம் தோன்றுகிறது. இதான் வந்து சீக்கு அப்பால் பொருள் உள்ள போது உங்களுக்கு பிம்பம் கிடைக்கக்கூடிய நிலை. அது என்ன மாதிரியான பிம்பம் எதுக்கிடையில் கிடைக்கிறது நம்ம இங்கே தெளிவாக விளக்கியிருக்கோம். நன்றி.